கோலமாவு கோகிலா திரை விமர்சனம். ரோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல இப்பொழுது எல்லாம் யார் வேண்டுமானாலும் சினிமா பண்ணலாம் என்கிற சுதந்திரத்தோடு திரைப்படங்களை இயக்குவதற்கும் தயாரிப்பதற்கும் வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த சமூக பொறுப்புணர்வோ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளுக்காக அவர்கள் தங்கள் மனதிற்கு பட்டதை படமாக எடுத்து விடுகிறார்கள். இது சமூகத்தை திருத்துமா கெடுக்குமா என்பது போன்ற எந்த விஷயத்தையும் மனதில் கொள்ளாமல் எடுப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். நடுத்தர குடும்பம், அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள். இந்த குடும்பம் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் தலைவி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அங்கு கேன்சர் இருப்பது தெரிய வருகிறது. கேன்சர் இருப்பது தெரிய வந்ததும் டாக்டர் சொல்கிறார், 15 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அப்பொழுதுதான் அவரை காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறார். உடனே அந்த இரண்டு பிள்ளைகளும் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்று குறிக்கிறார்கள். பெரிய பெண் பிள்ளை அம்மாவை காப்பாற்றுவதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்கிறார். முயற்சி செய்து அம்மாவை காப்பாற்றினாரா, அம்மா பிழைத்தாரா, என்ன ஆனார் என்பதுதான் படத்தின் கதை. கோலமாவு கோகிலா என்கிற படத்தின் பெயரும் இந்த படத்தில் நயன்தாரா அணிந்து வரும் ஆடைகளும் ஆபாசத்தின் உற்சாகம். சரண்யாவுக்கு கேன்சர் என்பதும் அவருடைய பிள்ளைகள் அழுத்தமாக அழாமல் மேலோட்டமாக காட்டப்பட்டுள்ளது திரைக்கதையின் ஓட்டை. கேன்சர் பேஷண்ட் சரண்யாவை அந்த போதைப்பொருளை கடத்துவதற்கு பேஷண்ட் போல் நடிக்க வைத்து அழைத்து செல்லும் காட்சிகளில் சிரிப்பை வரவழைத்தாலும் ஒரு கேன்சர் பேஷண்டை அப்படியெல்லாம் அழகழிக்கலாமா என்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. யோகி பாபுவும் அவருடைய தங்கையை காதலிக்கும் ஒரு கல்லூரி மாணவனாக இன்னொரு புதுமுகமும் நடித்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் படம் முழுக்க வயிறு குளிர்ந்த சிரிக்க வைப்பதில் வஞ்சனை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். பணத்திற்காக கெட்டுப்போவதை விட கள்ளக்கடத்தல் செய்வதே மேல் என்று முடிவுக்கு வருகிறார் நயன்தாரா. அந்த கள்ளக்கடத்தல் கும்பலோடு சேர்ந்து அவர் ஜேர்னி செய்வது படம் முழுக்க விலாவாரியாக காட்டியிருக்கிறார்கள். இளைய சமுதாயத்தினருக்கு இது மிகவும் ஒரு தவறான வழியை காட்டுவது போல் இருக்கிறது. கள்ளக்கடத்தல் செய்வதை A to Z அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். எனவே படத்தை இயக்கும் இயக்குநர்கள் சமூக சிந்தனையோடும் படத்தை இயக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவது நியாயம். படத்தின் ஒளிப்பதிவாளர் தன்னுடைய வேலையை மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அதேபோல் அனிருத்தின் பின்னணி இசை பாராட்டும்படியாக உள்ளது. படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இயக்குனர் செயல்பட்டிருக்கிறார். நகைச்சுவையாகவும் கடகடப்பாகவும் படத்தை கொண்டு போகிறது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். இந்த படத்திலும் கேன்சர் பேஷண்டாக மிக அருமையாக நடித்திருக்கிறார். அதேபோல் சிவாஜி அந்த குடும்பத்தின் தலைவராக வரும் அவர் தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து அருமையாக நடித்திருக்கிறார். தன்னை ஷபனா ஆஸ்மி போல் நினைக்க வேண்டும் என்று நயன்தாராவும் சத்யஜித் ரே மிருனால் சென் வரிசையில் தான் பெயர் பெற வேண்டும் என்று இயக்குனரும் இந்த படத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான பலன் அவர்களுக்கு கிட்டவில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த படத்திற்கு 3 ஸ்டார் தரலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்களை எழுதி அனுப்புங்கள்.